வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு பூ எடுத்துருக்கேன், அதை உடச்சி எடுத்துக்கலாம். அது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு நல்லா தண்ணியில் கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை இப்போ அடுப்பில் வச்சிடுறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பக்கடா செய்கிறதுக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர், அரை கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதையும் நல்லா க்ளீன் பண்ணி இன்னொரு தடவை கழுவிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் கூட போட்டுக்கோங்க, இப்போ என்கிட்ட அதெல்லாம் இல்லை. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பக்கடாவாக போட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பக்கடாவாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நான் எடுத்துடுறேன். அடுத்தது ரைஸ் செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் போல் ரைஸ் எடுத்து கழுவிட்டு அதில் வந்து தண்ணி அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வேக வச்சிடலாம். ரைஸ் வந்து முக்கால் பாகம் வெந்திருந்தாலே போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு வெந்திருந்தால் போதும், அவ்வளோதான். வடித்து எடுத்து வச்சுக்கலாம், தனியாக ஆற வச்சிடலாம். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொடமிளகாய், கோஸு, கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வேக வேண்டாம், காய் அரைவேக்காடு வந்தாலே போதும். இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நான் வந்து சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போயே மசாலா வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை சாதத்தை போட்ட பிறகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்றேன். இப்போ சாதத்தை சேர்த்துட்டேன். அது கூட காலிஃப்ளவர் 65 போட்டு வச்சுருக்கல அதையும் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் பக்கடாவையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். கலர கஷ்டமாக இருக்குன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு, அவ்வளோதான். நீங்கள் சோயா சாஸ் இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. என் பையனுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு இதான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.